ஹாய் விவாஸ் இன்னைக்கு செப்டம்பர் மூணு பொன்னி சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாம் முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரீத்தி வந்து யாருக்கோ கால் பண்ணி பேசுகிறாங்க அதை மியூட்ல கட்டுறாங்க இங்கே என்ன ஆகுதுன்னா பொன்னியும் சக்தியும் வந்து ஜாலியாக பேசிகிட்டே அந்த ரூஃப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க அங்கே வந்தோடனே பொன்னி எனக்கு முன்னாடினா ஹைட்டுனாலே பயம் ஆனால் இவ்வளவு ஹைட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த மூமெண்ட்டை பத்தி அப்படியே பேசிட்டே இருக்கிறாங்க சின்ன வயசில் நடந்தது எல்லாத்தையும் பத்தி கொஞ்சமாக அப்படியே பேசிட்டே இருக்காங்க அப்போ அங்க வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போகுது அதை பார்த்தோன்னே சக்தி என்ன சொல்றாருன்னா உன் மனசுல எதனாச்சு நினைச்சுக்கோ வேண்டிக்கோக்க நடக்கணும்னே இப்ப பொன்னி கண்ண முடி வேண்டாங்க அப்ப அந்த ஸ்டார் போனோடனே பொண்ணு இது சக்தி என்ன சொல்றாருன்னா வேணா பாரு கண்டிப்பா நீ நினைச்சது நடக்கும் அப்படின்னு உடனே இப்ப பொண்ணி என்ன சொல்றாங்க பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா எங்க ஊர்ல எல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க உடனே அப்படியெல்லாம் இல்லை வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரா அப்போ பொன்னி மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னா நான் என்ன சக்தி நினைக்க போறேன் கடைசி வரைக்கும் இந்த மாதிரி உங்க கூட உங்க மனைவியா இருக்கணும்னு சொல்லிதான் நினைப்பேன் வேற என்ன நினைப்பேன் உடனே இப்ப சக்தி என்ன சொல்றாருன்னா என்ன பொண்ணி திருப்பி திருப்பிரி மனசுக்குள்ளேயே சொல்லி பாக்குறீங்க பாக்குற போல அப்படின்னு அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு உடனே ரெண்டு பேருமா சிரிச்சுக்கிறாங்க அப்புறமா சக்தி வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணும்போது உன்னை நான் ஏத்துக்கு வேணாலே எனக்கு தெரியாம பொண்ணேன் வீட்டுல உள்ளவங்களுக்கு கல்யாணம் நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி மாதிரி அவர் பேசிட்டே இருக்கிறாரு இப்ப சக்தி பொண்ணி என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் அன்னைக்கு இது மாதிரி தானே ஏதோ சொல்ல வந்து சொல்லாமல் போனீங்க ஃபோன் வந்துருச்சு அதே மாதிரி இன்னைக்கு எதுனாச்சும் ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறீங்களா அப்படி சொல்லி கேட்டோன்னே சக்தி என்ன சொல்றாருன்னு இன்னைக்கு தான் கால் வராதே நான் தான் என் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன்னொன்னே ரெண்டு பேருமா சிரிச்சுட்டே இருக்காங்க அப்புறமா சக்தி அப்பதான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுக்குள்ள பொன்னிக்கு வந்து கால் வருது ஜெயா பண்றாங்க இப்ப ஜெயா வந்து கிட்ட கேக்குறாங்க எங்க இருக்கீங்கன்னு இந்த மாதிரி ஹோட்டல்ல தான் இருக்கணுன்னே சக்தி கிட்ட கொடுன்னு சொல்லி உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்கடா அப்படின்னு சொன்னிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அங்கிருந்து அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துட்டு நினைக்கிறாங்க அப்படியே பெருசு இடி விழுந்து ரெண்டு பேருக்கு இடையில அப்படியே ரெண்டு பேரும் பிரியற மாதிரி காட்டுறாங்க அதோட என்னோட பீஸை ரன் பண்ணிட்டாங்க நாளைக்கு என்ன அப்படின்னா பொன்னி வீட்டுக்கு வந்தோடனே அவங்கள பார்த்துட்டு வாங்க சித்தி சித்தப்பா அத்த மாமா வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இப்போ ஜெயா டென்ஷன் ஆகுறாங்க யாருடைய இவங்க இவங்களை கூட்டிகிட்டு வந்து என் குடும்பத்தை என்னடி பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னொன்னே பொன்னி அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க அதோட என்னோட பீசை ரன் பண்ணியிருக்காங்க தேங்க்ஸ்